ஹலோ வீவர்ஸ், இந்த உலகத்தில் நிலப்பரப்பை விட கடல் பரப்பு தான் அதிகம். நிலத்தில் வாழ உயிரினங்கள் எண்ணிக்கையை விட கடலில் தான் அதிக உயிரினங்கள் வாழுது. அப்படி இன்னைக்கு நீங்கள் பார்க்காத கேள்விப்படாத சில உயிரினங்களை பற்றி பார்க்கலாம். நம்பர் ஒன், டைட்டன் டைகர் ஃபிஷ். நீங்கள் மனிதனை போல வாய் கொண்ட மீனை எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த வகை மீன் எல்லாம் இந்த பசிபிக் கடல் முழுவதும் இந்த மீனை பார்க்க முடியும். இந்த வகை மீன் கடலில் இருக்கிற பவள மீன், குழாய் புழுக்கள், ஒட்டு மீன்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களை சாப்பிட்டு உயிர் வாழுது. இந்த மீனை நம்ம சாப்பிடலாம்னு கேட்டீங்கன்னா இந்த வகை மீன் அதிக விஷத்தன்மை கொண்டதால் இந்த மீனை சாப்பிட முடியாது. நம்பர் டூ, ஃபிளாட் ஃபிஷ். இந்த வகை மீன் உலகத்தில் எல்லா கடல்லையும் வாழக்கூடிய மீன். பொதுவாக எல்லா மீனுக்கும் ஒரு கண் வலது புறமாகவும் இன்னொரு கண் இடது புறமாகவும் இருக்கும். ஆனா இந்த மீனுக்கு மட்டும் இரண்டு கண்ணும் ஒரே பக்கத்துல தான் இருக்கு. இந்த வகை மீனுக்கு தனித்துவமான நிறம் இருக்கிறதுனால இந்த மீன் பச்சோந்தி மாதிரி பல வண்ணங்களாக மாற்றிக்க முடியும். நம்பர் த்ரீ, ஹூல் ஃபிஷ். இந்த வகை மீன் பசிபிக் மற்றும் நார்த் அட்லாண்டிக் பெருங்கலோட குளிர்ந்த நீருக்குள் இந்த மீன் வாழுமா. இந்த மீன் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான தாடையும் வாயில இருக்கிற பல்லும் மற்ற விலங்குகிட்ட இருந்து பாதுகாக்க உதவுமா. இந்த மீன் பாக்குறதுக்கு பயங்கரமாக இருந்தாலும் மற்ற விலங்குகளோட அன்பா தான் இருக்குமா. நம்பர் ஃபோர், ரிப்பன் ஹீல். இந்த வகை மீன் இந்த பசிபிக் பெருங்கடல்ல வாழக்கூடிய மீன். இந்த வகை மீன் பிறக்கும் போது ஆணாகவும் முதிர்ச்சி அடையும் போது பெண்ணாகவும் இருக்குமா. ஆணாக இருக்கும் போது ஒரு கலர்லயும் பெண்ணாக இருக்கும் போது வேறு கலர்லயும் இருக்குமா. நம்பர் ஃபைவ், ஃபெதர் ஸ்டார்ஸ். இந்த ஃபெதர் ஸ்டார்ஸ் 200 மில்லியன் வருஷம் பழமையான உயிரினமா. ஒரு சில ஃபெதர் ஸ்டார்ஸ் 150 கைகள் வரைக்கும் வளருமா. இதோட ஒரு கை கட் பண்ணாலும் மீன் உருவாக்க முடியும். மீண்டும் மீண்டும் கைகள் மீன் உருவாக்கும் திறன் இருக்கிறதுனால இந்த உயிரினம் இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்குன்னு சொல்லப்படுது. நம்பர் சிக்ஸ், யூரியாசிஸ் யூரியாசிங்டெக்ஸ். இந்த மீனுக்கு சீன ஆண்குறி மீன் வேறு பெயரும் உண்டு. இந்த மீன் கிழக்கு ஆசியாவில் வாழக்கூடிய மீன். இந்த மீன் 10-30 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமா. இந்த மீன் கொரியா சீனாக்காரங்க பச்சையா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்பர் 7, ஒயிட் மார்ஜின் ஸ்டார் கேசர். இந்த வகை மீன் பதுங்கி வேட்டையாடுதல திறமசாலி. இந்த மீனுக்கு உருமறைப்பு திறன் கொண்டிருக்கிறதுனால மண்ணல்ல பதுங்கி எலக்ட்ரிக் வைப்ரேஷனும் விசத்தையும் செலுத்தி கடல் உயிரினங்களை வேட்டையாடி உண்ணுமா. இந்த மீன் 50 வோல்ட்ஸ் வரைக்கும் வெளியேற்றக்கூடிய எலக்ட்ரிக் பவர் இந்த மீனுக்கு இருக்குதாம். நம்பர் 8, நாட்டிலஸ். இந்த உயிரினம் பாக்குறதுக்கு நத்தை ஓடு மாதிரி இருக்கும். இந்த உயிரினம் 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வாழுது. இதோட பல புத படிவங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட ஓடு ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவும் வலுவாகவும் இருக்கும். நம்பர் 9, ஜாவ் ஃபிஷ். இந்த வகை மீன் இந்தியன் பசிபிக் அட்லாண்டிக் ஓஷன்ல அதிகமா காணப்படும். இந்த வகை மீன் ஆண் மீன் தான் வாயில முட்டைகளை கவனிக்கும் பொறுப்பை ஏத்துக்குதான். இந்த மீன் குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் ஆணின மீன்கள் தான் பாதுகாக்கும். நம்பர் 10, லீஃபி சிட்ராகன். உயிரினம் பாக்கிறதுக்கு கடற்பாசி மாதிரி இருந்தாலும் உண்மையில இது ஒரு மீன் வகையை சார்ந்தது. இந்த வகை உயிரினம் ஆஸ்திரேலியாவில் காணப்படும். இந்த வகை மீன் சில பேர் செல்ல பிராணிகளாக வளர்க்கறாங்க. ஒரு லீஃபி சிட்ராகன் $10,000 to $15,000 வரைக்கும் சேல் பண்றாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.